ஸோ ஹாய் விலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்களா, ஸோ சமீபத்தில் அறிமுகமான 2 440cc கொண்ட வெஹிக்கிள்ஸ் தான் இருந்துட்டுருக்கு. ஹீரோ தரப்பில் இருந்து மேவரிக், ஹார்லி டேவிசன் தரப்பில் இருந்து 440X அப்படிங்கிற மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டுருக்கு. ஸோ சமீபமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வெஹிக்கிளோட ரிவ்யூவை கொண்டு வர சொல்லியிருந்தீங்க, பட் என்னால் வண்டி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ ரிவ்யூன்னு போஸ்ட் பண்ணால் பெருசாக ஓடாதுங்கிறனால நான் ரிவ்யூ பண்ணலை. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 2 வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது, இது ரெண்டுத்தில் எது வாங்குறது ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேஆர்டி மோட்டார்ஸ் திருச்சி. ஸோ மேவரிக் இல்லைனா ஹார்லி டேவின்சன் பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அண்ட் இவங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஹார்லி டேவின்சன் 440X. ஸோ ஃபஸ்ட்டு ஹார்லி டேவின்சனை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நிறைய ஹார்லி ஃபேனுக்கு வந்து இந்த 440X-ஐ வந்து பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வின் சிலிண்டர் இன்ஜின் ஓட்டின ஆட்களுக்கு திருப்திகரமாக இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இது ஒரு இந்தியாக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கிள் சிலிண்டர் 440cc கொண்ட இன்ஜின் இதில் பொருத்தியிருக்காங்க. ஸோ டிசைன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ மேவரிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஹார்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபியூல் டேங்க் வந்து 13.5 லிட்டர். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 வெஹிக்கிளுக்கும் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினாக இருக்கட்டும், ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃப்ரேம் ஒரே இன்ஜினில் உருவாக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்க போது, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இருது வரைக்கும் பாருங்கள். ஸோ ஹார்லியோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூசர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு மாடர்ன் க்ரூசர்னு கூட சொல்லலாம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் பொறுத்த வரைக்கும். இந்த மேவரிக் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்கிராம்பிளர் டைப்பில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கிராம்பிளர் டிசைனில் வந்து உருவாக்கியிருக்க விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சைடில் ஃபேரிங் மாதிரி கொடுத்துருக்க விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த 2 வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் செட்டப் வந்து மேவரிக்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹெட்லைட்ஸ் வந்து சர்க்குலர் ஷேப் ஹெட்லைட், குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸு, டெயில்லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ ஹெட்லைட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்லியில் இருக்குது, கீழே வந்து ப்ரொஜெக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்லரான ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்கள் 2 ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஓகே, அடுத்ததாக சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். சீட் சேடல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி வந்து 805 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் சீட்டோட ஹைட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹைட்டுக்கு வந்து இது ரொம்ப வெஹிக்கிள் கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால காலை கீழே வைக்க வந்து கரெக்டாக வைக்க முடியுது. பட் இதை விட மேவரிக் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் காலை கீழே வைக்கிறதுக்கு. அதுமாதிரி வெயிட் ஆக்சுவலாக ஒரு 3 கிலோ தான் பார்த்தீங்கன்னா அதிகம் ஆன் பேப்பர் பார்க்கும்போது, பட் மேவரிக் கூட செம வெயிட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே மேவரிக்கில் நான் உட்காந்து காமிச்சிடுறேன். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ சீட் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது, காலை வந்து தாராளமாக வைக்க முடியுது. ஸோ என்னால் ஒரு சின்னதாக எந்திரிச்சு நிற்கவே முடியுதுன்னு சொல்லுவேன் இதை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி பில்லியன் சீட் கம்ஃபர்ட் பற்றி 2 வெஹிக்கிளுக்குமே சொல்லியே ஆகணும். 100% வந்து நீங்கள் வந்து பேக் ரெஸ்ட் வந்து போட்டே ஆகணும். பேக் ரெஸ்ட் போடாமல் வந்து பின்னாடி உட்காரவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ த்ராட்டில் கொடுப்பாங்க, நம்ம எப்போ பின்னாடி உழுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. மேவரிக்கில் அட்லீஸ்ட் இந்த கிராப் ரெயில் கொடுத்துருக்கனால ஓரளவு கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்கார முடியுது அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளுமே 13.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க 2 வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக வீல்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லியில் வந்து உங்களுக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேவரிக் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 2 வீல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் ரியர் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா நோட் இருக்குது, அது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கிற ஃபீல் இருக்குது, பட் மேவரிக் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டி பர்பஸில் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ஹார்ட்லியை விட மேவரிக் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 240 செக்ஷனும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 320 செக்ஷன் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 320 mm பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 240 mm பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பைபிரியோட பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ண முடியுது, பிரேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, பிரேக்கிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. மேவரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே அப்படின்னா ரியரில் வந்து 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மேவரிக் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் அகலமான டயர்ஸாக வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டேர்னிங்கில் வந்து திருப்புறீங்க அப்படின்னும் போது அதாவது ஃப்ளிக்கபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அது க்ரூசர் அப்படின்னா ஃப்ளிக்கபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இது வந்து ஃப்ளிக்கபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வீல் பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மேவரிக்கோட வீல் பேஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதனால் ஃப்ளிக்கபிலிட்டி ரொம்பவே பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஷூட் பண்ணுறோம், அதனால் கீழே ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன், அதனால தான் நான் அர்ஜென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக. இந்த வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 440 சிசி கொண்ட இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக 27 பிஎஸ் பவரும், மேவரிக் வந்து 36 நியூட்டன் மீட்ரு, ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 38 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, 6-speed டிரான்ஸ்மிஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஆயில் கூல்டு இன்ஜின் அப்படின்னு சொன்னேன், ஹீட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக ஹீட் வந்து காலில் தெரியுது. ஷூ போட்டிருக்கேன், அதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், இதை மீறி பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து ஹீட்டு தெரிகிற வகையில் தான் வந்து ரெண்டு வெஹிக்கிளுமே இருக்குது. ரொம்ப ஹீட் இருக்குது, மேபி லிக்விட் கூல்டு கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். இதை நான் ஒரு 390 கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 390 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைம்போட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டார்க் டெலிவரி ரொம்ப சூப்பராக இருக்குது, பட் பவர் இல்லை. அதாவது டாப் ஸ்பீடு நம்மளால் வந்து ஒரு 140-150க்குள்ளே தான் வந்து போக முடியும் ரெண்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும், பட் அந்த வெஹிக்கிள் வந்து அதை விட ஸ்பீடு வந்து அதிகமாக போகும். பட் இனிஷியலில் டார்க் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளையுமே வந்து டார்க் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் ஹில் ஸ்டேஷன் தான் வந்து ஓட்டிலாம் பார்த்தோம். ரெண்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மேவரிக்கை விட 440 பார்த்திங்க அப்படின்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன்லாம் வந்து மேவரிக்கை விட கம்மியாகவே இருக்குது. மேவரிக்கில் ஒரு 90 தாண்டும் போது வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, பட் 440X பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100+லையுமே வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளச்சு ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் ஹில்ஸில் தான் வந்து ஓட்டி பார்த்தோம். ஸோ அதிகமாக கிளச் யூஸ் பண்ணுற வேலை வேறு இருந்துச்சு. ஸோ கிளச் ரொம்ப லைட்டராக வந்து கொடுத்துருந்தாங்க, ஸோ அதுவுமே பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஒரு TFT டிஸ்பிளேயோட வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப அதிகமான வெயில் அடிக்கும் போது இந்த டிஸ்பிளே வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப கிளார் இருக்கிற ஃபீல் இருக்குது. பட் அதே மேவரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டலாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் நல்லா கிளியராகவே இதில் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபீச்சர்ஸ் விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட்லி பார்த்திங்க அப்படின்னா TFT வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி ரெண்டு வெஹிக்கிளையும் பார்த்திங்க அப்படின்னா USB சார்ஜருமே ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. TFT வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோலர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுருவோம். அடுத்து 440X. ஸோ எந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா 440X எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு மாடல்லையும் 3 வேரியண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க. மேவரிக்கை விட 440X பேஸ் மாடல்லையே 40,000 விலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. விலைக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த ஆட்டோ ஹெட்லைட்டாக இருக்கட்டும், TFT டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காக 40,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண்டுக்காக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் இந்த 40,000 கொடுத்து வாங்கலாம். ரெண்டு வெஹிக்கிளோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹார்ட்லியில் எதிர்பார்க்குற குவாலிட்டியை நீங்கள் மேவரிக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். குவாலிட்டிலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு பார்க்கும்போது மேவரிக்கே ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன், அவங்க கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ அதனால் பிராண்டா இல்லை வேல்யூ ஃபார் மணியா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னையை பொறுத்த வரைக்கும் மேவரிக் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன் இந்த கம்பேரிஷனை பொறுத்த வரைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி, வணக்கம்.